Hi, hello friends. Welcome back to Nurses Profile channel. MRP medical recruitment la irundhu official notification namakku vandu release pannitaanga. Yerkanave nammaloada channel la nama video potrundhom MRP la irundhu notification release pannirukanga. So eppadi indha official notification paakanum, eppadi apply pannanum abdingadhu pathidha nama paakaporam. MRP oda website ku la neenga poninga appadina ungalku indha maadhiri dhaan vandu home page open aagum. Idhula notification, online registration, result, what's new abdingra naalu option irukum. Adhula notification abdingra option click panninga na notification for occupational therapist, notification for laboratory technician grade 3 அப்படினு சொல்லி ரெண்டனா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நியூ அப்படிங்கற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். சோ அத நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படினா கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெளிவா எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் டவுன்லோட் பண்ணி படிச்சு பாத்துக்கோங்க. occupational therapist பொறுத்தவரைல டெம்பரரி பேசிஸ் தான் சொல்லிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி பாத்தீங்கன்னா 8 வேக்கன்சி இருக்குது. பே பாத்தீங்கன்னா லெவல் 11ல வருவீங்க. டெம்பரரி பேசிஸ் தான் அங்கத தெளிவா என்ன செஞ்சிருக்காங்க அப்படினா சொல்லிருக்காங்க. சோ டோட்டல் வேக்கன்சி 8 வேக்கன்சி இருக்கு. அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆன டேட் வந்து 12, லாஸ்ட் டேட் வந்து 2/7/2023 வரைக்கும் என்ன செய்ய முடியும் அப்படினா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணனும் அப்படிங்கறது இந்த வீடியோவோட எண்ட்ல நான் சொல்றேன். சோ கண்டினியூவா என்ன செய்யுங்க அப்படினா வீடியோவை பாருங்க. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஐ க்கு வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. அண்ட் अदर கேட்டகரீஸ்க்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படினா ஏஜ் லிமிட் என்ன செஞ்சிருக்காங்கனா கொடுத்திருக்காங்க. சோ அதையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படினா பாத்துக்கோங்க. அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள நீங்க இருக்கீங்கனா என்ன செய்யுங்க அப்படினா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏனி இந்த போஸ்ட் அப்ளை பண்றதுக்கு நமக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படினா பேச்சுலர் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரபி 3 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சி 6 मंथ இன்டர்ன்ஷிப் பாத்துறக்கணும். அல்ல அப்படினா 4 இயர்ஸ் குள்ள ஆக்குபேஷனல் தெரபி கோர்ஸ் நீங்க முடிச்சி இன்டர்ன்ஷிப் பாத்துறதால என்ன செய்யலாம் அப்படினா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இதோட செலக்சன் ப்ரோசிஜர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் வச்சு தான் எடுக்கறாங்க. நோ ஓரல் டெஸ்ட் இல்லனா இன்டர்வியூ இருக்காது. டிகிரில நீங்க ஸ்கோர் பண்ண மார்க்ல வந்து 50% ஓ HSCல நீங்க ஸ்கோர் பண்ணல 30% மார்க்கும் SSRCல நீங்க ஸ்கோர் பண்ணல 20% மார்க்கும் என்ன செய்வாங்க அப்படினா எடுத்து தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அப்ளை பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா अदर கேட்டகரிக்கு 600 ரூபாயும் SC ST SCA கேட்டகரிக்கு 300 ரூபாயும் வரும். சோ நீங்க வந்து ஆன்லைன்ல தான் என்ன செய்யணும் அப்படினா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும். ஏனி இது நம்ம லேபரேட்டரி டெக்னீஷியன்காக பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா கிரேட் 3 க்கான வேக்கன்சி. இதுவுமே வந்து உங்களுக்கு கன்சாலிடேட்டட் பேல தான் எடுக்கறாங்க. 13000 ரூபாய் என்ன செஞ்சிருக்காங்க அப்படினா मंथலி வந்து சாலரி சொல்லிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி பாத்தீங்கன்னா 332 போஸ்ட் இருக்குது. சோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு எவ்வளவு வருதுன்னு சொல்லி டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி பாத்தீங்கன்னா 332 போஸ்ட் இருக்குது. சோ இந்த போஸ்டும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து வெயிட்டேஜ் மார்க் வச்சு தான் எடுக்கிறாங்களே தவிர உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கான ஓப்பனிங் டேட்டும் 12/6/2023 ஓப்பன் ஆகுது. 2/7/2023 அன்னைக்கு உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. அண்ட் இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு உங்களுக்கு பே வந்து 13000 ரூபாய் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. 2 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ 5% உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸ்க்கும் இன்க்ரிமெண்ட் இருக்கும். தென் வேக்கன்சி ரெகுலர் வேக்கன்சி கிரியேட் ஆகும்போது உங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா ரெகுலரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் உங்களுக்கு பேமெண்ட் வந்து 19500 ல இருந்து 62000 வரைக்கும் உங்களுக்கு சாலரி இருக்கும் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க அப்படினா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஆபீஷியல் நோட்டிபிகேஷனை நான் நம்மளோட நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கற டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவனா நீங்க டவுன்லோட் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க அப்படினா பாத்துக்கோங்க. சோ இதுக்குமே வந்து ஏஜ் லிமிட் எஸ்சி எஸ்டி எஸ்சிஐ க்கு கிடையாது. अदर குரூப்புக்கு என்ன இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இருக்குது. சோ இந்த ஏஜ் குள்ள நீங்க வர்றீங்களா அப்படிங்கறத என்ன செய்யுங்க அப்படினா பாத்துக்கிட்டு எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. சோ இந்த போஸ்டுக்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லேபரேட்டரி கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது 1 இயர்க்கானது. ஸோ இந்த இடத்துல எல்லாருக்குமே டவுட் வரும், நான் பிஎஸ்சி எம்எல்டியோ இல்லைன்னா டிஎம்எல்டியோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். பிஎஸ்சி எம்எல்டி முடிச்சிருந்தா அப்ளை பண்ண முடியாது, பட் டிஎம்எல்டி முடிச்சிருந்தா ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டிஎம்எல்டி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா நல்ல விஷயம்தான். ஸோ இதுலேயுமே நீங்கள் சர்டிஃபிகேட் இன் எம்எல்டி கோர்ஸில் முடிச்ச 50% மார்க்கும் HSCல 30%ம் SSLCல 20% மார்க்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா வெயிட்டேஜ் மார்க்காக எடுப்பாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஐ எஸ்டிக்கு வந்து 300, மற்றவங்களுக்கு 600 ரூபாயும் வரும். ஸோ எம்ஆர்பியோட வெப்சைட்டோட ஹோம் பேஜுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் சொல்லி கொடுத்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் லெபார்ட்டரி டெக்னீஷியன் கிரேட் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ரைட் சைடு எண்டில் வந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த
ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஓப்பனிங் டேட் க்ளோசிங் டேட் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் இருக்கும். ஸோ டிஸ்க்ளைமர் பாக்ஸில் வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு டைரக்ட் பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கொடுத்து ஃபஸ்ட்டு சப்மிட் கொடுக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன வருதோ அதை ஃபாலோ பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது ரிலேட்டடான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நீங்கள் எம்ஆர்பியோட வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா அப்டேட்டுமே எம்ஆர்பி வெப்சைட்டில் தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.